எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம கல்பனா பிளாசால ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சாஃப்டான ஒரு அதிரசம் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த அதிரசம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட அதிரசம் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது ரா ரைஸ். ஸோ இந்த பச்சரிசியை வந்து நான் ஊற வைக்க போகிறேன் தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஸோ இப்போது வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நம்மளோட அரிசி வந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசியை வந்து நான் ஒரு ஒயிட் கிளாத் மேலே வந்து போட போகிறேன். அரிசியில் இருக்க தண்ணி வந்து நல்லா வந்து ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நம்மளோட அதிரசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறோம், அதை எப்படி பதம் பார்த்து ரெடி பண்ணுறோன்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிரசம் ப்ராப்பராக வரும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பரப்பிட்டேன். இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா காயட்டும். ஓகே, நம்மளோட அரிசி வந்து காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சமாக கையில் ஒட்டணும், ரொம்பவே காஞ்சிட வேண்டாம். லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் வந்து அது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், லைட்டாக ஒட்டுது கையில். இப்போ இந்த அரிசியை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் அண்ட் சுக்கு ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட அரிசி வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கேன் அப்படின்றது. இதுக்கு வந்து நான் இங்கே 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு வெல்லம், இதுதான் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட். ஸோ இந்த வெல்லத்தை வந்து இப்போ நம்ம காச போகிறோம். 1/4 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். நம்மளோட வெல்லம் வந்து கொதிச்சுட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த வெல்லம் உருகிற அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். கொதிச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பியூர் வெல்லம் கிடைக்கும். இப்போ திருப்பியும் நான் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு வெல்லத்தோட பாகு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணணும், இந்த பாகுக்கான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் நல்லா பாகு கொதிக்குது. இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க பாகு. எடுத்துட்டு இதை வந்து நான் ஒரு தட்டில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி இருக்கிற தட்டில் போட்டுட்டு நம்ம வந்து கையில் இதை உருட்ட வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆகணும். சாலிடாக ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எனக்கு இன்னும் சாலிடாக ஃபார்ம் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நான் பாகை வந்து கொதிக்க விட போகிறேன். ஸோ இது வந்து செகண்ட் டைம். இப்போ வந்து நம்ம சாலிடாக ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாலிடாக ஃபார்ம் ஆயிருக்கு. கையில் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் பாகு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரிசி மாவு சேர்க்க சொல்ல வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் வந்து நம்ம கலரிடணும். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு வெல்லம். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட். இப்போ பாருங்கள் நம்மளோட வெள்ளைப்பாகு அண்ட் அரிசி மாவு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து நான் ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன்.
ஸோ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஊறி ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட மாவு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 1 மணி நேரத்துக்கு. இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, பார்க்குறதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம அதிரசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிரசத்தை வந்து நான் திரட்ட போகிறேன். கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கையிலே வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கையில் வந்து தரட்ட வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு தட்டலையோ வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ரவுண்டு ஷேப் கொடுக்கும். ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக வந்து தரட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து தரட்டி வச்சிடலாம். இங்கே வந்து நான் ஆயில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரீஹீட் பண்ண ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அதிரசத்தை நம்ம போட்டுடலாம். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அப்போ தான் நம்மளோட அதிரசம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் பூரி மாதிரி எப்படி உப்பி வருது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த அதிரசத்தை எடுத்து வந்து நான் ஒரு பிளேட்டில் வைக்க போகிறேன். ஸோ நார்மலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுருவாங்க, பட் நான் வந்து இதை ஃப்ளாட்டாக தான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மேலே அதிரசத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆயிலி ஃபுட் கிடையாது, இது ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ பாருங்கள் எல்லா ஆயிலும் வெளியில் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க அதிரசத்தையும் வந்து சுட்டு எடுத்துட்டு அதில் இருக்க ஆயிலையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அதிரசம் கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த அதிரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் தி அப்கமிங் வீடியோ. சீ யூ டாட்டா, பை பை.